இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு துவையல் ரெசிபி, சூப்பரான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த செடி இந்த சீசனுக்கு நான் போட்டு வளர்ந்த செடி. இது முதல் முறையாக இதிலிருந்து மிளகாய் கட் பண்ண போகிறேன். குண்டு மிளகாயும் நீட்டு மிளகாயும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு, ஆனால் கொஞ்சமாக தான் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நாமளே பார்த்து பார்த்து செடி வளர்த்து அதிலிருந்து காயை பறித்து சமையல் செய்யும்போது அதோட சந்தோஷமே தனி தான். இந்த பச்சை மிளகாய் செடியிலேருந்து ரெண்டு நீட்டு மிளகாய் ஒரு குண்டு மிளகாய் பறித்து எடுத்துக்கிட்டேன். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தாவே ரொம்பவே ஈஸியாக வந்துடும் நார். நாலா பக்கமும் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு மத்தியில் இருக்கிற அந்த ஸ்டெம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் துவையலுக்கு. நாரை எந்த மெத்தட்லையும் எடுக்கலாம். ஏற்கனவே நான் கட் பண்ணி காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி மெத்தட்லையும் எடுக்கலாம். கொஞ்சம் முத்தின பிரண்டையில் தான் இது போல் நார் இருக்கும். ரொம்ப எளசாக இருந்ததுன்னா நாரே இருக்காது. எளசாக இருக்கிற பிரண்டையை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நார் எடுத்துட்டேன், இது ரொம்பவே எளசு. இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட நாரே இருக்காது, ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வந்துடும். இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் நல்லெண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு கையளவுக்கு இஞ்சி, இஞ்சியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு மேல் தோல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு கையளவுக்கு. டெம்பரேச்சர் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நம்ம இதை வதக்கினோம்னா ஃப்ளேவர் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இஞ்சி எண்ணெயில் வதங்க வதங்க அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செடியிலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த 3 மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். காரம் ரொம்ப அதிகம் தேவைப்படாது, அதனால் 3 மட்டும் போதும். ஒரு கையளவு இஞ்சி, ஒரு கையளவு பிரண்டை இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயுமே காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் மிளகாய் அந்தளவுக்கு சேர்க்கல. நார் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கணும் நல்லெண்ணெயில். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இந்த பிரண்டை துவையல் ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கினது. இந்த இஞ்சியும் பிரண்டையும் போடும்போது அவங்க கொத்தமல்லி எக்ஸ்ட்ராவே போட்டு துவையல் செய்கிறது அவங்களோட டச். இது கொத்தமல்லி சேர்க்கும்போது அதோட மணமும் சுவையும் ரொம்பவே அலாதியாக இருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு பார்த்து திட்டமாக போட்டுக்கணும். இந்த மாதிரி இஞ்சி பிரண்டையில் தேவையான அளவுக்கு புளி சேர்த்து திட்டமாக பச்சை மிளகாய் வச்சு கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு துவையல் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், பெருங்காயம். தூள் பெருங்காயம் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பிரண்டையை வதக்கின அதே கடாயிலே தாளிச்சிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காய்ச்ச உடனே கடுகு, வெந்தயம், சீரகம், அளிப்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 3 ஒன்றா சேர்த்து போட்டுடுறேன். அதிகமான குவான்டிட்டி செய்யும்போது கடுகு வெடித்த பிறகு வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கணும், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வறுபடும். இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு பதமாக வறுபடணும், கருகாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா பெருங்காயம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பெருங்காயம் சேர்த்ததுனால இப்போ நான் சேர்க்கலை. அடுத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த துவையல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல க்ளீனான ட்ரையான ஜாடியோ இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வதக்கின இஞ்சி பிரண்டையை
கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இந்த பதம் இருந்தால் போதும். தாளிச்ச கடாயிலேயே இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடணும். பிரண்டை சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்காமல் இருக்கணும்னா ஒன்று எண்ணெயில் நல்லா வதக்கணும். அடுத்து தேவையான அளவுக்கு கரெக்டாக புளி சேர்க்கணும். இந்த துவையலை இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிக்சியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்து போட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கடாயிலி சேர்த்துக்கணும். டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மியாக வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்டீல் கடாயிலையே அடி பிடிச்சிடும், அதனால் நான் நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இது பபுள் பபுளாக வரும், நல்லா கொஞ்சம் இறுகி பபுள் பபுளாக வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகிடும், எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை பீங்கான் ஜாடிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரையிலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே வைக்கணுன்னா எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கணும். பிரண்டை துவையல் செஞ்சு வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு மறுநாள் சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பபுள் பபுளாக வந்தாச்சு. இப்போ இதை இப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடாக ஸ்டோர் பண்ணோம்னா அந்த மூடியில் வாட்டர் வேப்பர்லாம் வந்துடும், அதனால் துவையல் ரொம்பவே சீக்கிரத்தில் கெட்டுடும். அதனால் எல்லாம் ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணணும். அதேமாதிரி நம்ம போடுற ஜாடிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த பிரண்டை துவையல் ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த துவையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.